அடி என்ன சேட்டை நீனு, எத்தனை நாளாக என்கிட்ட வந்து நீ அடி வாங்காமல் இருந்திருக்க, இன்னி இன்னைக்கு வாங்கு, இன்னி இன்னைக்கு வாங்கு, வாங்கு வாங்கு, நல்லா குத்து குத்து போர் போர் போர். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வெள்ளக்காரி கரிஷ்மா. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரைன் மாஸ்க் ரஹ்மான் பரோட்டா சுட்ட போகிறா. பாருங்க எப்படி சுட்ட சுட்டுறா. பொய் 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 இதான் சுட்டுறா. பொய் எங்கள் வீட்டுக்கார மாட்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா வந்து பரோட்டா சுட்டு கொடுமா பரோட்டா சுட்டு கொடுமா சொல்லிட்டேன். செல்லம் தங்கம் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். ஆஹா சுட்டு கொடுக்குமா தெரியல. ஏன்னா பரோட்டா சுட தெரியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி நானே வந்து பரோட்டா சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே ரெடி பண்ணது நானே செஞ்சிருக்கேன். மாவு நல்லா குழப்ப வச்சுட்டு உங்கள் மனசில் வந்து யாரையாச்சும் அடிக்கணும் அடிக்க முடியாது. இப்போ எங்கள் வீட்டுக்காரம் அடிக்கணும் போது தோணும், ஆனால் என்னால் அடிக்க முடியாது. ஸோ அந்த கோபத்தை இதில் கண்டு காட்டுறோம். அடி என்ன சேட்டை நீனு, எத்தனை நாளாக என்கிட்ட வந்து நீ அடி வாங்காமல் இருந்திருக்க, இன்னி இன்றைக்கி வாங்கு, இன்னி இன்றைக்கி வாங்கு, வாங்கு வாங்கு, நல்லா குத்து குத்து போர் போர் போர். இப்படி பொண்டாட்டி மேலே உள்ள கோவத்தெல்லாம் இந்த மாவில் காமிச்சின்னு வந்தீங்களா, சும்மா பரோட்டா வந்து அப்படி வரும். என்ன இனிக்கிறா? ஆ பரோட்டாவும் நானும் சேமா எனக்கு. பரோட்டாவே மேல் உனக்கு. ஆ உனக்கு பரோட்டாவே மேலுன்னு இப்போ என்ன சொல்லுவா? வாயில் பேச்சு வராது, ஏன்னா தமிழ் உனக்கு வராதுமா. தமிழ் வரட்டு அப்போ நான் சரி போடுறேன், கத்துக்கிறேன், சீக்கிரமே கத்துக்கிறேன். அப்பா நான் வச்சுக்கிறேன். இந்த அம்மா வந்து தமிழ் பேச ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற கருத்தை வந்து நீ கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? பிடிக்காட்டா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்லுங்க? ஸ்கிப் பண்ணணுமா சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேணாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணி பண்ணி பார்க்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது பார்க்காம இன்னும் வீடியோ முடியல, அப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கோபி சுனி மிரி ஆவா டோ அப்பா இங்க பரோட்டா பண்ணனக. ஆ இங்க காட்டுங்க அப்பா பரோட்டா பண்ணனக. இங்க பாருங்க நல்லா பதமா வந்துருச்சு மாவு. மாவு வந்து இந்த மாதிரி கையை கொடுத்து குத்துனோம்னா மறுபடியும் மேல வரணும். அந்த மாதிரி பதமா ஆயிருச்சு. சோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கறீங்கனா, இப்படி மாவை கையில் பிடிச்சிட்டு இப்படி ஒரு அமுகம் அமுங்கினா நம்ம ஒரு அழகான உருண்டை வந்து ஒன்று வரும். இதுதான் பரோட்டாவோட சைஸ். ஓகேங்களா? இந்த சைஸில் நீங்கள் வந்து பரோட்டாவுக்கு மாவு எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு அளவு வந்து உருண்டை வரும். ஸோ அந்த மாதிரி உருண்டை வந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான். பாருங்கள் எப்படி மூணு நாலு நம்ம வீட்டில் எத்தனை பேர்? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர். ஐ ரெண்டா பத்து. உங்கள் அம்மா வீட்டுக்கு வர கொடுக்கணும்னு சொன்னீங்களா? உங்கள் அம்மா வீட்டில் வந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா தம்பி பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி ஆமாம். ஸோ நாலு ரெண்டு எட்டு பத்து பதினெட்டு பரோட்டா வேணும். ஆக மொத்தம் பதினெட்டு பரோட்டா இருக்கா? மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினெட்டு பட்டு வராட்டா. அது வராது என்ன பண்ணுமா? ரொட்டி செஞ்சிடு. ஆ யார் ரொட்டி தின்னு நீ தந்தீங்க? நான் திங்க மாட்டேன். நான் திங்க. நீனும் உங்கள் அம்மாவும் தின்னுங்க ரொட்டி எதிர்ட்டு. ஓகேவா? இல்லாமல் சோறு. ஆ சோறு 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 சாப்பிடுங்க. ஓகேவா? பரோட்டா சொல்கிறதுலாம் என்னை பார்த்து சொல்லுங்க. அதாவது மாவு மைதா மாவில் வந்து என்ன போடுறீங்க? சர்க்கரை
ரெண்டு ஸ்பூன் சக்கரை, கொஞ்சம் பால், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு ஆயில், இந்த மாதிரி ஊற்றி நல்லா பதமாக மாவு வந்து பிணைஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பிணைஞ்சி வச்சிங்கன்னா அப்படி வரும் பரோட்டா. இது வந்து பரோட்டா அடிக்க தெரியணும்னு ஒன்றும் கிடையாது, இப்படி அடிச்சு தெரிஞ்சது அதான் ஏன்னா கடிக்க தெரியும், அடித்து காட்டுறவங்களுக்கு அடிக்க தெரியாட்டாலும் வந்து பரோட்டா சுடலாம். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம், ஐயோ எனக்கு அந்த மாதிரி பரோட்டா வீச தெரியாது, நான் எப்படி சுடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட வேணாம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 பரோட்டா தான் இருக்குது. 15 இந்த இதுக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டோன்னு வச்சுக்கிறேன், 17,000. இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறோமா, வேறு எது பெருசாக இருக்குது, ஆ இதில் கொஞ்சம், இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆக மொத்தம் 16 பரோட்டா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பரோட்டா வெட்டிக்கிறவங்க சுட்டாச்சு. நான் தான்டா தருபாரு, எப்படி படிக்க முடியுதான் பார்ப்போம். ஏன் நம்ம என்ன பரோட்டா மாசுறாங்க ஒழுங்காக சொல்கிறதுக்கு, ஏதோ ஓரளவுக்கு வந்தா செவித்தான் அப்படின்ட்டு இது பண்ணிக்குவோம். எல்லாம் உடஞ்சு உடஞ்சு வருது, அப்படி எல்லாம் வீட்டுக்காரங்க செஞ்சது மாவு, நான் பண்ணல அதனால தான் ஒழுங்கு வரமாட்டேங்குது. நான் செஞ்சு கேட்டேன், மாட்டீங்களா நீ தான் செஞ்சா? இல்ல நான் செஞ்சுறேன், அப்படி வருது பாருங்க. நான் ஒன்று செஞ்சு தரேன், நீ எல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், ஆனியே கொடுங்க வேணாம், நீ சும்மா வீடியோ எடுத்தா போதும் ஓகேவா. இதுதான் பரோட்டா, ஐசா மாறுவனா பார்த்துமே பட்டு பட்டு வைப்போம். இதுதான் வந்து பரோட்டா ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், அதனால் வந்து கையிலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணிடுவோம், இதுலேயே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிடுவோம். மாவு நம்ம இழுத்த இழுவுக்கு வர மாட்டேங்குது, பரோட்டா எல்லாம் செஞ்சாச்சு, இப்ப சுட்டுறாரு அடுப்பே, அடுப்பேல சுற்றாரு பாருங்க பாருங்க. குட்டி பரோட்டா அவங்க ஸ்டைல்ல சொன்னோம்னா சின்னம்மா பரோட்டா, சின்ன பரோட்டா வந்து அவங்க சின்னம்மா பரோட்டா, சின்னம்மா பரோட்டா இல்ல சின்ன பரோட்டா, சின்ன பரோட்டா. இப்ப கத்துக்கு எண்ணெய் இல்ல, அதுல எண்ணெய் இருக்கு, எண்ணெய் இந்த இருக்கு சட்டில இருக்கு, சட்டில உள்ள எண்ணெய் தூக்கி இப்ப ஊத்த கூடாது, ஒரு வாட்டி பிரட்டிட்டு தான் ஊத்தணும் ஓகேங்களா. இந்த பரோட்டா லைட்டா வேகறதுக்கு முன்னாடி அரிசி போட்டோம் அப்படிங்களா, அடுத்து ஒரு பரோட்டா ரெடி பண்ணிடுவோம். சூப்பராக வருங்க பரோட்டா, எங்கள் ஊர்லலாம் இவ்வளோ இவ்வளோதான் பரோட்டா இருக்கும், இந்த பேர் வந்து பண்ணு பரோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரோட்டா நான் கொடுக்குறேன், எப்படி வந்துருக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடி சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன். வெள்ளைக்காரி கடைசி வந்து வெறும் வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும், சாப்பிடலாம் முடியாது, உனக்கும் இல்லை போ. நான் அப்புறம் நான் சாப்பிட்டேன், ம் வீடியோ முடிஞ்சிச்சுக்கு அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன். ம் ஏதோ அதாவது தமிழ்நாட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் முடிக்க போய் இந்த மாதிரி பரோட்டாலாம் திங்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்குது. இந்த ஊரில் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் ஒரு பயலுக்கு பரோட்டா சொல்ல தெரியும் தெரியுமா, ஏன்னா பரோட்டாவுக்கு பேர் போனது வந்து தமிழ்நாடு தான். என்ன பேச்சு வர மாட்டேங்குது, என்ன பேசுறது தெரியாது, தெரியாது சும்மா வாய முடிஞ்சு வாயில் வருது வெளியே வராது. ஆமா போன வெளியில தின்னி முண்டா தின்னி முண்டான்னு திட்டுறிய, எவனாவது புருஷனா அந்த மாதிரி திட்டுவானாமா? ஏமா அதெல்லாம் எங்க அம்மா என்னை திட்டுவாங்கம்மா, அவங்களுக்கு உரிமை இருக்குமா, அதை நீ அப்படியே காப்பி படிச்சு நீ என்ன திட்டினீன்னா இனிமே வந்து அந்த மாதிரி வேடம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேயா, அப்படியே சுட்டுருவேன் பாத்து. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, இப்போ அடுத்த பரோட்டாவை கல்லில் போட்டு இந்த பரோட்டா அடிக்கணும், இப்போ பாருங்க அடிக்கும்போது எப்படி வருதுன்னு பாருங்க.
அப்படி அடிக்கும் போது தனித்தனியாக அண்டு தொங்கணும். அதான் அதுதான் பரோட்டா. பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சா, சூப்பர் பரோட்டா. அடுத்த பரோட்டா ஏ தூரமாக போமா, க்ளோஸ் அப்பில் கரெக்டாக அதை பயந்துட போகிறாங்க. இது அடுத்த பரோட்டா. இந்த பரோட்டாவை சுட்டு அப்படியே சுட சுட கோழி குழம்பு ஊற்றி அப்படியே பிச்சு போட்டு அப்படி சாப்பிட்டு வந்தீங்க சும்மா அப்படி இருக்கும். ஏமா சேனல் உன்னோட சேனல்மா, நானே பேசிக்கிட்டு இருந்தால் பப்ளிக் காண்டாயிட போகிறாங்க, அதனால பேசுமா. என்ன பேசுது? ஆ நீ சுடுற 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 இல்லை சுடுங்க 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 நல்லா சுடுங்க நல்லா சுடுங்க எல்லாமே சுடுங்க. ரெண்டு சுடிட்டு போவல்ல, எல்லாமே வேலை பார்த்துட்டு போகும். அது சரி. எல்லாமே சுட்டுறணும் நீ. ஆமா எல்லா வேலை முடிச்சு போனீங்க. எனக்கு பிள்ளைக்கில்லையா இந்த பரோட்டாவை வந்து அப்படி தூக்கி போட்டோம்னா அங்கே போய் நின்றுடும். நல்ல வேலை கிலோ ரூபாய் அப்படியே ரெண்டு அடி அடிச்சுட்டு இந்த பரோட்டா தூக்கி உள்ளே போட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா குழம்பு அள்ளி ஊற்றணும். இந்த கறி குழம்பு வச்சுருக்கோம் பாருங்க, இந்த கறி குழம்பு அப்படியே கறி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு கறி வந்து இப்போ நான் அதிகமாக திங்கிறது இல்லை, அதனால் உங்களுக்கு ஒரு துண்டு இதை எடுத்ததுக்கே கத்துறா காலையில் நீ மிதிக்கிற அது உங்களுக்கு கேமராவில் தெரியல ஓகேங்களா. சின்ன துண்டு எடுக்குவோம் நான். ஓகே இப்போ சாப்பிடுவோமா? அவன் காய்ங்க அவன் காய்ங்க விட்டா சூடான பரோட்டா சுட சுட பரோட்டா. எனக்கு வாயில தண்ணி வருது. உனக்கு கொடுக்க மாட்டேன், கேமரா காட்டு நீ, கேமரா காட்டு. ஆ ரைட்டு, மொதல் வாயி அவங்களுக்கு வச்சாச்சு. அடுத்த வாயி இமான் கான் வச்சிருவோம். வாவ், அடுத்து ஒரு வாய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு வாயை வச்சிருவோம். இவன் என்ன மையம் துப்பி துப்பிட்டாடே, அவரை எல்லாரும் துப்பி நினைப்பாங்களா அவங்க என்ன வியூவர்ஸுக்கு. இது வா இந்த பரோட்டாவில் அந்த கறியெல்லாம் பிச்சு போட்டு அப்படியே மேலே வச்சு பாருங்க, அப்படியே அம்முட்டி அப்படியே வந்து அந்த வாய்க்குள்ள கொண்டு போனா வச்சுங்க. போதுமா? போது சாப்பிடுது. எங்கிட்ட போது. பரோட்டா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி பிடிக்கல உங்களுக்கு பரோட்டா பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிக்கிற பரோட்டா பிடிக்காது. பரோட்டா லைக் பண்ணீங்க அப்புறம் சொல்லுமா? பரோட்டா லைக் பண்ணுங்க, என்ன வீடியோக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம கீழே இந்த பெல் ஐக்கான்ல கிளிக் பண்ணுங்க. பாய்.